सरसजनलयेसरोजहस्ते तवळदरां शुकगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतहरिप्रसीद मह्यम् विष्णुभक्षीं क्षमां देवी माधवी माधवप्रियां लक्ष्मीं प्रियसखीं देवी नमामि अच्युतवल्लभां रमपार्वतीपतये हर हर महादेव वेल मुरुगन हर हरो அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அணுதினமும் ராசி பலன், இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகள், ஆன்மீக தகவல், எந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கிறது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வரும்பொழுது அவர் சொன்னது, நவகிரக வழிபாடு நான் எப்பவுமே பண்ணுறது உண்டு சார். இந்த நவகிரகத்தை போய் ஏழு தடவை இப்படி சுற்றுறது, திருப்பி அப்பிரதட்சிணமாக இப்படி சுற்றுறது வழக்கமாக இருந்துருப்போம். நீ உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோன்னே இனிமேல் பிரதட்சிணமாக தான் சுற்றணும்னு பிரதட்சிணமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த நவதானிய வழிபாடுன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டம் போட்டு நடுவில் சூரிய பகவான், அடுத்தது சந்திரன், செவ்வாய், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது, இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் வழிபாட பண்ண சொன்னால் நான் பண்ணின்னு இருக்கேன், என் மனதில் திருப்தி இருக்குது, என் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ரொம்ப நாள் இருந்த சச்சரவுகள் தீரும், உன் ராசிக்கும் அவ ராசிக்கும் நன்னா இல்லை, உங்கள் ரெண்டு பேர் ராசிக்கும் ஜாதக பொருத்தம் இல்லைன்னு பல ஜோசியர் சொல்லிண்டா. நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல, ஆனால் இந்த நவகிரக வழிபாடு நீங்கள் பண்ண சொன்னால் பண்ணதிலிருந்து குடும்ப ஒற்றுமைகள், ஓரளவுக்கு மன நிம்மதிகள் எங்களுக்குள்ளே இருக்குது, வியாபாரத்தில் அனுகூல்யமாச்சு, சொந்த பந்தங்கள் பிரிவினையிலிருந்து ஒற்றுமைகள் சேர முடிஞ்சது, அண்ணன் தம்பியிலிருந்து ஒற்றுமைகள் சேர முடிஞ்சது, எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், இப்போ என்னமோ தெரில, நல்ல அன்னோன்யமாக இருக்கா, என் தொழிலை இப்போ நன்னா பார்க்குற மன நிம்மதி இருக்குது சார். ஆக இந்த ஆன்மீக தகவல் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அடுத்து இன்னைக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புத நிகழ்வுகளோட இன்றைய ராசி நட்சத்திர பலாபலன்களை நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசிக்கு நல்ல யோகமான நாள். இன்றைய நட்சத்திரத்தில் பார்த்துட்டோம்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரியன் சாதகமாக இருக்கங்காட்டி அவங்களுடைய சார்ந்த தந்தையார் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும், நல்ல வாய்ப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் சந்தார்ந்தால் மாமனாருக்கும் நல்லா இருந்துருக்கும், வேலை வாய்ப்புகள்லாம் அமோகமாக இருந்துருக்கும். யோகமான நாள், ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டுருக்கிற விஷயம் கைகூடுறதா இருக்கும். சில பேர் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருப்பா, சில பேர் வெளிநாடு வரம் எதிர்பார்த்துட்டுருப்பா, சில பேர் எங்கேயாவது தூரமாக போகணும்னு நினச்சிட்டுருப்பா, சில பேர் மனசில் இந்த பொருள் வரணும்னு நினச்சிட்டுருப்பா. இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைய தினத்தில். ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சுமூகமாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகங்கள் வரும், காசி, கயா, இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம், அமர்நாத், பத்ரிநாத், இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகங்கள் பெற முடியும். பிரியமானவர்களை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகள் மேஷராசிக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், ரோகு நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்ல சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்லது செய்ய போனாலும் சில நேரங்களில் கெட்டது வந்துட்டே இருக்க, ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பிகிட்டே இருக்க, மனதில் வந்து அலைக்கலைச்சல் இருக்கேங்கிற அளவுக்கு இருந்துட்டு
சரி பேசாமல் இன்றைக்கி ஒரு நாள் இருப்போமேன்னு சொல்லிட்டு சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கும் வல்லமையாக உடையறார். பெரிய அதிகாரத்துவத்தில் இருந்துருக்கிற வாளுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து ஏற்படும். அடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாளுக்கு நல்ல முயற்சிகள் மூலமாக வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சாளர் பெருமக்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக சம்பந்தமான சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவா சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் திருமண காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சூழ்நிலைகள் மாதிரி நன்மையாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடன் வாங்கின பொருட்கள்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான சன்மைகள் உண்டு. அதே மாதிரி நகையெல்லாம் பிளச் பண்ணி வச்சுட்டுருக்கிற வாளுக்கு திருப்பி அடமானம் வச்சுட்டுருக்கிற வாளுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் துருவா நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மேலும் புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணற்ற உயர்வான தன்மைகளுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம் எதிர்பார்க்கிற வாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பில் அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். திடீர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்றவர்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளிடையில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள்லாம் போய் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 பேர் உற்றார் உறவினர் கூட நல்ல பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவ வழிபாடு நரசிங்க வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்வசு நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட கடகராசியான உங்களுக்கு நற்செயல்கள், நல்ல சொல், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். 2 இடத்துல உங்களுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் உண்டும். அடுத்த நிலைக்கு குடும்ப உயர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களுடைய சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். குழந்தைகளுக்கு வேண்டிய ஏதேனும் டெபாசிட் பண்ணுறது, மனைவிக்கு வேண்டியதா வாங்கி கொடுக்கறது, தாயாருக்கு வேண்டியதா வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து அவாத பிரயோஜனப்படப்போது மன நிம்மதி பெறுறது. வண்டி வாகனங்கள் தொழிலுக்காக வாங்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கு. இந்த போது நிறைய விஷயங்களில் இன்னைக்கு அற்புத வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோகமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மா நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் வந்து சேரும். நல்ல செய்திகள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியிலேயே இன்னைக்கு சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறங்காட்டி சில விஷயங்களில் பல யோசனைகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் லாபங்கள் கூடி வரும். வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கலை சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் ரொம்ப நாளாக தடங்களாக இருந்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அன்னோன்யமாக அனுகூல்யமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் உடல் உபாதைகள்னால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வருது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பராசக்தி அம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிறருடைய வேலையும் தன் வேலையாக எடுத்துட்டு செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வயதான காலத்திலையும் ஓடிண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் முதல்ல போய் நின்று அந்த காரியத்தை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கோயில் காரியங்கள், பலவிதமான நட்பணிகளை எடுத்து செய்யறதுக்குண்டான நல்ல மகத்துவம், நல்ல மனோபாவங்கள் இருக்குது. நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி
நல்ல வரன் வர்றதாகவும் நல்ல மனசு கேட்டனாலே நல்ல யோகா அமையறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். மன கஷ்டங்கள் போய் நன்மைகள் பெறுகிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். என்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும் சுவாத நட்சத்திரத்துல 4 பாதங்களும் விசா நட்சத்திரத்துல 1-3 பாதமும் கொண்ட துளாராசியான உங்களுக்கு நல்ல சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எந்த இடத்துலையும் பேச்சு திறமையினால வாக்கு திறமையினால வென்று காட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து ஸ்போர்ட்ஸ்ல டான்ஸ்ல பாட்டுல இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல அனுகூல்யமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு இடத்துல ஒரு துறையில வேலை செய்யும் பொழுது அதுல உங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பெண்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல டென்ஷனா இருந்தாலும் அந்த சாதனையெல்லாம் படைச்சு அதுல பட்டயம் வாங்கும் பொழுது மன சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்துல 4 பாதம் அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம் கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு முயற்சி கேட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இருந்துருக்கும். புதிய புதிய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள் நிறைய இருந்துருக்கும். வீட்டிலேயே மரியாதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் நிறைய இருந்துருக்கு. வீட்டில் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு, டீச்சர்ஸுக்கு, அதே மாதிரி ஆசிரியர் பணியில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, காலேஜில் லெக்சரர் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்புகள் கூடும். பண விரயங்கள் லாபமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடிய விரைவில் பொருட்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டமான சில செய்திகளை காதில் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்குண்டான அற்புத எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம் பூராட நட்சத்திரத்துல 4 பாதம் உத்திராட நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினத்துல பிரயாணம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். பெற்ற தாய் தந்தையர்களுடைய ஆசைக்கு ஏற்றாற்போல அவளுக்கு பிடித்தமான சில செயல்களை செய்து அவ மன திருப்தி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல குடும்பத்துல யாருக்கு பேசுறது அப்படின்னு தெரியாம சில குழப்பங்களும் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு முந்தி மாதிரி இப்ப இல்லையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் சில முன்னேற்றங்கள் வந்து சேரும். மேலும் குடும்ப தடைகள்லாம் நிவர்த்தியாகி நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடம்பு சம்பந்தமான சில உபாதைகள், உதாரணம் சளி சம்பந்தமாக தலைவலி சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கும்போது முதல்ல போய் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. மேலும் இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னா வராகி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2-3-4 பாதங்களும் திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும் மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு லாபமான நாள், சுகமான நாள், எதிர்பார்த்த விஷயங்கள் விசேஷமா நடைபெறும். சொந்த பந்தத்துல யாருக்காவது ஏதேனும் தடங்கள், குழந்தை வரம், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, ஏதேனும் கஷ்டப்பட்டு இருக்கிறது, குடும்பத்தில் தான் நன்னா இருந்து சகோதர சகோதரிகள் நன்னா இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். மேலும் சில நேரங்களில் தடைகள் இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்களை யதார்த்தமாக பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சித்த காரியத்தை முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குழந்தைகளுக்கு அனுகூல்யம் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக டான்ஸு, கலை இது போன்ற விஷயங்கள்லாம் நாட்டம் கொண்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 8 நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தருவர். கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் போராட்ட நட்சத்திரத்துல 1-3 பாதத்தை கொண்ட கும்பராசியான உங்களுக்கு அதிவேகமா வண்டியில போகும்போது கவனம் தேவை. யாராவது அவசரமா பேசும்போது தப்பு நம்ம பேர்ல இருக்கா அப்புறம் பார்த்துட்டு பேசிக்கிறதும் நல்லது. பெற்ற தாய் தந்தையருக்கு உண்டான தேவைகளான விஷயங்களை எடுத்து பண்றது. மேலும் திருமண காரியங்கள் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எழுத்து பணி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தியான இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
சில நேரங்களில் தான் தனக்கு வேண்டிய விஷயங்களை எடுத்து பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிலம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு உற்சாகமான நாள் இன்றைய தினத்தில். வேலை வாய்ப்பு அனுகூல்யமாக இருக்கும், வேலை வாய்ப்பு மாற்றம் நினைக்கிறவாளுக்கு வெற்றியை தரும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கும், மேலும் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, டெக்னிக்கல் சம்பந்தமாக, டெக்னாலஜி சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவா, உள்ளூரில் வேலை செய்கிறவா, வெளியூர்களில் வேலை செய்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, ஷிப்பிங் சம்பந்தமாக, மேலும் ஜோதிட சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக, இது அத்தனை துறைகளில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும், திருமண காரியங்கள் கை கொடுக்கும். கூட இருக்கிறவா நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழிமுறைகளை சேர்ந்து கொடுப்பா. ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்ன நேயர்களே, இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசிக்குண்டான விசேஷ பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நிறையா பேர் எல்லா விதமான பிராயஸ்தங்களும் கரெக்டாக செஞ்சு வந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு மன திருப்தி, மன சந்தோஷத்தையும் கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அற்புதம் சக்தி தரக்கூடிய, வியாபாரங்கள் வெற்றி அடையக்கூடிய வசியம் கொண்ட ஒரு அற்புதமான வேர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை தொழில் கூடங்கள், வீட்டில், மற்ற எல்லா இடங்கள்லையும் வச்சுக்கிறதன் மூலமாக அனுகூல்யமும் லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்னைக்கு அது வேர் என்ன, அதற்குண்டான பலன் என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா குடும்ப ரகசியம், ஒருத்தர் தட்டை தட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு அடுத்த நிலைக்கு வந்துருவோம். ஒருத்தர் குடும்பம் அப்படியே இருந்துட்டு இருக்கும், ஒருத்தர் வியாபார அனுகூல்யமாக இருக்கும், ஒருத்தர் அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல அற்புதமாகவும் சித்தர்கள் பல விஷயங்களில் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு வேராகவும் கொண்டதாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது இந்த வேர். அவ்வளோ மகிமை வாய்ந்த ஒரு வேர். இதை வீட்டில் வச்சுக்கிறது, இதை பூஜை பண்ணுறது, இதை மஞ்சள் தடவி நம்மளுடைய தொழில் கூடங்களில் வச்சுக்கிறது அனுகூல்யமும், டெய்லி இதுக்கு சாம்பிராணி காமிச்சு இதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றிண்டாலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர் இந்த தென்ன வேர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குண்டான வேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ள எருக்களம் வேர். அற்புதமானது வெள்ள எருக்களம் வேர். இது வந்து யானை காலுக்களுக்கெல்லாம் பின் முந்த காலத்தில் இந்த இலையை வந்து ரொம்ப ஒரு மருத்துவமாக பயன்படுத்தியிருக்கா. கால் சம்பந்தமான வழிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்கா. அதே மாதிரி இந்த வேரில் விநாயகர் செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக உண்டு. மனசில் எதேனும் கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த விநாயகராக செஞ்சு வழிபடுறது, இல்லை வேராக வாங்கிட்டு வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷ பலன்கள். அதில் மஞ்சளை தடவி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்தால் அந்த வேருடைய மகிமை, பயங்கரமான மகிமை, வீட்டில் நல்ல மாற்றம், தொழில் கூடங்கள் நல்ல வசியம், நினைச்ச காரியங்கள் ஈடுபடுத்துறது, அது மாதிரி எண்ணற்ற சக்திகள் கொண்டதாக அமைத்து கொடுக்கறது. குறிப்பாக ரிஷபராசியில், சிம்மராசியில் இருந்துருக்கிறவா, விருச்சயராசியில் இருந்துருக்கிறவா, கும்பராசியில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேரில் இந்த வேர் ஒன்று. ஆக இன்றைக்கி வெள்ளருக்கிற வேர், விநாயகரோட அருள் பெற்ற வேர், இந்த வேரை வச்சு வழிபடுறது விசேஷ பலன்களோடு. இன்றைக்கி ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அனுகிரகத்தில் பல உன்னத பலாபலன்களும் பல உன்னத ரகசியங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.